ஜெயா டிவிருக்கு வணக்கம் நான் ஷப்தீனா சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமையில இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி தாளிச்சு சாதம் தாளிச்சு சாதம் சொல்லும் போது வந்து நிறைய பேர் நிறைய விதமா பண்ணுவாங்க வெறும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா புளி எல்லாம் போட்டு தாளிச்சு அப்படி கொடுப்போம் நம்மளும் பண்ணிருக்கோம் ஆனா இந்த தாளிச்சு சாதம் பாத்தீங்கன்னா வேக வச்சு பாசி வேகவச சாதத்துல தாளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் சட்டுன்னு பண்ணலாம் அதே டைமில் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்காம ஒரு நாலஞ்சு பொருளை சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் விருப்பம் விட்டு பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் இந்த ரெசிபி பண்ணலாம் அதே மாதிரி பருப்பு சாதம் கொடுக்குதுன்னு ஆசைப்படுவாங்களா குழந்தைங்களுக்கு அப்போ இந்த மாதிரியும் கொடுத்து பார்க்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சாதமும் அந்த வேக பாசி பருப்பும் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எப்படி தாளிப்பு போடுறோம் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா தாளிச்ச சாதம் தேவையான பொருட்கள் வேக வச்ச பாசிப்பருப்பு அரை கப்பு பாசுமை ரைஸ் வேக வச்சது ஒரு கப்பு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நம்பர் தூள் சிறிதளவு காய்ந்த மிளகாய் நாலு நம்பர் கருவேப்பிலை தாலிப்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு கடுகு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுல ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன் கடுகு தாளிப்பாக போடுறோம் வெறும் கடுகு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் அந்த பாசுப்பருப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல இந்த காஞ்ச மிளகாவை இந்த பொடிசு பொடிசாக இன்னைக்கு இப்போ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரத்தம கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பச்சை கூட போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாம் சிம்பிள் ரெசிபி டக்குன்னு வீட்டில் பண்ணலாம் நமக்கு வந்து வீட்டில் பண்ணும்போது வந்து ஒரு சாதம் இருக்கும் அப்போ டக்குன்னு ஒரு குக்கரில் வந்து பாசுபடி வேக வச்சு இந்த மாதிரி தாளித்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது இந்த மாதிரி புரிஞ்ச டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இனிக்கு வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாவை இதில் போடுறேன் அவ்வளோதான் இந்த காஞ்ச மிளகாய் போட்ட உடனே கொஞ்சம் பச்சை கருவப்பில் வெங்காயம் கொஞ்சமாக இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் அந்த வெங்காயம் போட்ட உடனே மஞ்சள் தூள் போடணும் அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அந்த எண்ணெயில் ஸோ இப்போ வந்து அந்த மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இந்த மஞ்சள் தூள் போட்டு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுற டைமில் அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு அந்த பருப்பு இதில் போட்டுடலாம் தெரியுதுங்களா உதிரி உதிரியாக ஆயிடும் அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு இந்த எண்ணெயிலையும் இந்த கடுகு தாளிப்பெல்லாம் போட்டுக்கணும் இதில் போட்டு லைட்டாக அப்படி வதக்கும்போது உதிரி உதிரி ஆயிடும் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு தேவை நடக்கும் பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் வீட்டில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது அடுப்புற ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வைக்கணும் ஏன்னா பருப்பு வந்து சூடாக சூடாக ஏன்னா கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் அந்த வெக வச்ச சாதத்தை தேவை நடக்கும் பருப்பு வந்து அரை மடங்குனா ஒரு மடங்கு சாதம் இருக்கணும் உங்களுக்கு வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச பொன்னி ரைஸாக இருக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இருக்கலாம் சீரக சம்பா ரைஸ் ஆக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணிக்கங்க ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா அதாவது குவான்டிட்டி வேக வச்ச சாதம் குவான்டிட்டி அதிகமாக இந்த சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படி ட்ரை ஆனால் சாப்பிட பிடிக்காது அதனால தான் அரை மடங்கு பருப்பும் ஒரு மடங்கும் ரைஸும் போட்டிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொத்தமல்லி தாராளமாக மேலே போட்டு நல்லா சூப்பரான ஒரு தட்டில் எடுத்து சுட சுட தாள் தத்து சேவ் பண்ணால் அப்ப பப்ப வேறு மாதிரி ஆனால் இந்த ரெசிப் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் அன்றைக்கி வந்து பொடி சாப்பிட முடியாது அது ஒரு ஒன் பை டூ ஒன் பை த்ரீயாக கரெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த மென்று சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிளகாவோட தாளிச்ச சாதம் நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் வா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த கடுகு அந்த காஞ்சி மிளகாய் எப்படி தாளிப்பு போடுறோம் அந்த தாளிப்பு போட்ட பருப்பை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ண உடனே வந்து அந்த ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த தாலிப்போட வாசம் நிறைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது காரம் புளிப்பு இனிப்பு தோர்ப்பு அந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக தாளிப்பு போட்டீங்கன்னா அந்த தாளிப்போட வாசம் நல்லா கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் கொடுங்க இன்றைக்கி நம்மளோட கமம் அம்மன் ஒரு அல்டிமேட்டான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சி பாப்பா ஹீடேக்கர்